தம்பி கைதால் ஜாமீனில் விடுதலையாகும் செந்தில் பாலாஜி, நீதிமன்றம் அதிரடி. அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணம் வாங்கி ஏமாற்றியதாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட பலர் மீது புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து அமலாக்கத்துறையினர் செந்தில் பாலாஜியின் வீடு மற்றும் அவரது சகோதரரான அசோக் ஆகியோர் சம்பந்தப்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையை தொடர்ந்து அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர். தற்போது செந்தில் பாலாஜிக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதால் புலர் சிறையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையில் கரூரில் செந்தில் பாலாஜியின் சகோதரரான அசோக் குமார் வீட்டில் அமலாக்கத்துறையினர் மீண்டும் சோதனை நடத்தினர். கரூர் ராம்நகரில் உள்ள கட்டுமான பணி நடைபெற்று வரும் அசோக் குமாரின் புதிய வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி நோட்டீஸ் ஒட்டியுள்ளனர். அந்த நோட்டீஸில் அசோக் குமாரின் மனைவி நிர்மலா பெயரை குறிப்பிட்டு ஒட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி கரூர் புறவழிச்சாலையில் கட்டி வரும் புதிய பங்களா குறித்த ஆவணங்களுடன் உரிமையாளர் நேரில் ஆஜராக அசோக் குமார் மனைவிக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அசோக் குமாரின் மனைவி நிர்மலா புதிதாக கட்டி வரும் வீட்டை அமலாக்கத்துறையினர் முடக்கிவிட்டனர். மேலும் இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் நேரில் விசாரணைக்கு வர வேண்டும் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் இதுவரை 4 முறை சம்மன் அனுப்பியுள்ளனர். ஆனால் அவர் நேரில் ஆஜராகவில்லை. இதனால் அவரை தேடும் பணியில் அமலாக்கத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். மேலும் வரும் 27ஆம் தேதிக்குள் அவர் நேரில் ஆஜராகவில்லை என்றால் அவர் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது என கூறப்பட்டது. இந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமாரை சென்னையிலிருந்து சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று கொச்சியில் வைத்து கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் விசாரணை காவலில் இருந்து வந்த செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறை கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்திற்கும் செந்தில் பாலாஜி எனது தம்பிக்குத்தான் எல்லாமே தெரியும் என்று ஏற்கனவே அவர் கூறிவிட்டார். தற்போது அவருடைய தம்பி அசோக் குமார் கைதானதை தொடர்ந்து செந்தில் பாலாஜியை ஜாமீனில் விடுதலை செய்ய இருப்பதாகவும் தேவைப்பட்டால் அவரை விசாரணைக்கு மட்டும் அழைக்கலாம் என்ற ஒரு தகவலும் வெளிவந்துள்ளது. இதனையடுத்து செந்தில் பாலாஜி நாளை ஜாமீனில் விடுதலையாகி விடுவார் என்றும் சொல்லப்படுகிறது. ஓகே விவோஸ், இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.